ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு புதுசுவை. இன்னைக்கு நாம ஒன் வீக்லேயே பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கான ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 4 லெமன், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் எடுத்திருக்கேன். முதல்ல நாம எடுத்து வச்சிருக்க லெமனை தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த லெமனை கட் பண்ணி ஜூஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க தண்ணி, லெமனோட தோல், அப்புறமா மஞ்சள் எல்லாத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணி அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் 30 மினிட்ஸும் கொதிக்க வைக்க போகிறோம். அரை மணி நேரம் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியிலேருந்து லெமனோட தோலை தனியாக எடுத்துடலாம். இதில் இப்போ நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கான ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இதை குடித்த 2 நாள்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிங்கை 1 நேரம் 1 கப்பு தான் குடிக்கணும். மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 கப்பு வெளியே எடுத்து ஹீட் பண்ணி குடித்தா போதும். இந்த ட்ரிங்கில் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் உங்கள் பாடியில் உள்ள தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியேறிடும். அதே மாதிரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் கெட்ட கொழுப்பு எதுவும் தங்காமல் பார்த்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.